மிக குறிப்பாக முஃமின்களை அல்லாஹ் பாதுகாப்பான் அவர்களுடைய முடிவில். எதை சொல்கிறேன்? மௌத்தில். வல்லாஹி, இந்த உலகத்தில் யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது எப்போது மரணம் வரும் என்று. உண்மையா இல்லையா? இந்த ஆண்டில் எத்துணை மரணங்கள் நாம் கேள்விப்பட்ட, கேள்விப்படாத, அறிந்த, தெரியாத எத்துணை மரணங்கள். அடுத்த நிமிடம் உறுதியில்லாத இந்த வாழ்க்கை எத்துணை லட்சங்களை கோடிகளை சம்பாதித்தாலும், எத்துணை புகழில் வாழ்ந்தாலும், ஒரு நொடியில் மரணம் வந்தால் எல்லாம் அவ்வளவுதான். ஆனால் மரணமாவது ஒரு மூமினுக்கு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம். அல்லாஹ் மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பாதுகாப்பு. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யாரை அல்லாஹ், யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான். எப்படி? யுவஃபிகுஹு லிஅமலின் ஸாலிஹின் கப்லல் மௌத். மரணத்திற்கு முன்னால் நல்ல செயல்களை செய்வதற்கு தௌஃபீக்கை அளிப்பான். முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை ஏற்படுத்துவான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் என்று குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது முஃமின்களுக்கு அல்லாஹ் மரணத்தை அளிப்பான். சுஜூதில் பார்த்திருக்கலாம், பல வீடியோக்களில் ஒருவர் சுஜூதில் மரணமாவார், ஒருவர் தவாஃபில் மரணமாவார், ஒருவர் நோன்பில் மரணமாவார், ஒருவர் உது செய்து தொழுகைக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் போது மரணமாவார். இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான். ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ். ஏன் இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான்? மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில், எங்கே போகப் போகிறோம், என்னாக போகிறது என்று நிலைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான், யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு பில் கௌலி ஸாபித் ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆகிரா. உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், நிலைப்படுத்துவான். அந்த வார்த்தையை லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன் சொல்கிறது. சூரா ஃபுஸ்ஸிலத், உள்ளத்திற்கு நெருக்கமான குர்ஆனுடைய வசனம் 30-31 படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், الذين قالوا ربنا الله ثم استقاموا إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة وَأَبْشِرُوا بِالْجَنَّةِ الَّتِي كُنْتُمْ تُوْعَدُونَ نَحْنُ أَوْلِيَاؤُكُمْ فِي الْحَيَاةِ الدُّنْيَا وَفِي الْآخِرَةِ وَلَكُمْ فِيهَا مَا تَشْتَهِي أَنفُسُكُمْ وَلَكُمْ فِيهَا مَا تَدَّعُونَ نُزُلًا مِّن غَفُورٍ رَّحِيمٍ. الله أكبر. இன்ன அல்லதீன காலு ரப்புன் அல்லாஹு தும்மஸ்தகாமு, ரப்பை அல்லாஹுவாக ஏற்று அதில் உறுதியாக இருந்தவர்கள் அந்த நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலாயிகா மலக்குகளை அல்லாஹ் இறக்குவான் மரண நேரத்தில்.
அவன் பயம் கொண்டிருப்பான், மரணம் ஏற்பட போகிறது, என் பிள்ளை என்னாகப் போகிறது, என் மனைவி என்னாகப் போகிறார்கள், என் உறவுகள் என்ன என்ன சொல்லப் போகிறது, என்ன ஆகப் போகிறது என்று அந்த மலக்குகள் சொல்லுவார்கள். அல்லா தஹாஃபு, யா அல்லாஹ், இந்த வார்த்தையை எங்களுடைய மரணத்தில் கேட்பதற்கு அருள் செய். அல்லா தஹாஃபு, பயம் கொள்ளாதே. வலா தஹ்சனு, கவலை கொள்ளாதே. வஅப்ஷிரு பில் ஜன்னா, உனக்கு சொர்க்கம் உண்டு, அல்லாஹ்வை வாக்களிக்கிறான். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தி துன்யா வஃபில் ஆஹிரா. சுப்ஹானல்லாஹ், நாங்கள்தான் இந்த உலகத்திலும் உங்களை பாதுகாக்கக்கூடிய தோழர்கள், நாளை மறுமையிலும் உங்களை பாதுகாப்போம். உங்கள் உச்ச நண்பர்கள் அவுலியாஉக்கும், எங்களை அனுப்பியவன் யார்? அல் ஹஃபீஸ், அல் ஹஃபீஸ், பாதுகாப்பான். மௌத்துடைய நேரத்தில் பாதுகாப்பால் அவர்களுடைய நாவுகள் இயற்கையாக சொல்லும், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். யாருக்கு அந்த பயம் இருக்கிறது? கபூர் மன் ரப்புக், அல்லா பாதுகாப்பான். சொல் நாவி, ரப்பி அல்லாஹ். உமா தீனுக், ரப்பி அல்லாஹ். தீனி அல் இஸ்லாம், மனிதர் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பான். வேதனை வரும், தொழுகை அல்லாஹ் அனுப்புவாள், தொழுகை சொல்லும் போங்க. குர்ஆன் வரும், போங்க. அல் ஹாஃபிஸ், பாதுகாக்கிறார். வறுமையில் விசாரணை, அல்லாஹு அக்பர். நிர்வாணமாக மக்கள், தன் நிலை அறியாத மக்கள், தந்தை தாயை விட்டு, உறவினர்கள் உறவினர்களை விட்டு, மகனை விட்டு, பெற்றோர் மனைவியை விட்டு, கணவன் விரண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன். அல்லாஹு அக்பர். முத்தகீன்களோ, அல்லாஹுவை அஞ்சி இந்த பூமியில் வாழ்ந்தவர்களோ, பாதுகாப்பான இடத்தில் இருப்பார். அர்ஷுடைய நிழல், விசாரணை, பயப்படாதே, வா இங்கே. திரை போடப்படுகிறது, இதை செய்தாயா, இதை செய்தாயா, இதை செய்தாயா, அடியானை பயப்படாதே, நான் பாதுகாக்கிறேன், பார், உனக்கும் எனக்கும் திரை இருக்கிறது, யாரும் இங்கே பார்க்க முடியாது. இன்னி சத்தர்த்துஹா அலைக ஃபித் துன்யா அஃபிருஹா லக. அல்லாஹ் அக்பர், மன்னிக்கிறேன் செல்லென்றால் அனுப்புவாள். உலகத்தில் அந்த முஃமின் ஈமானை ஏற்றுக்கொண்டு வாழும் காலமெல்லாம், மௌத்தாகி மறுமையில் சொர்க்கம் நுழையும் வரை அல்லாஹுடைய பாதுகாப்பில், அல்லாஹு வலியுல் லதீன ஆமனு, அல்லாஹ் அந்த மக்களாக இமையாக்குவான்.